வணக்கம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கேமேப்போட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோர் வேரியபிள் கேமேப் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன்ஸ் ஆஃப் இது பார்த்தோம். ஸோ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷன் தான் ஈஸி. ஸோ அதனால் வந்து அந்த விஷுவலைசேஷன் படியே நான் வந்து மித்த வீடியோஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே ஃபோர் வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த வேரியபிள்ஸ் எந்த ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் இருக்கோ அதே ஆர்டரில் தான் இங்கே எழுதணும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிசி ஃபஸ்ட் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் ஏபி ஃபஸ்ட் எழுதியிருக்கேன், அதுக்கடுத்து சிடி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே 0001 1011 1110 கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி 0001 1110 கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நம்பரிங்ஸும் வந்து 1 2 0 1 2 3 அந்த மாதிரி வரும். ஸோ 4 5 6 7 அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ரோ வந்து ஃபோர்த்து கிட்டே போயிடணும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் 8 ஆரம்பிக்கும், 8 9 10 11 12 13 14 15. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 0 15 வரைக்கும் இருக்குது. ஸோ 16 செல்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து 2 to the power 4 வேரியபிள் ட்ரூ த்ரீபிள்னு வச்சுக்கலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ இந்த கேமப் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மினி ட்ரூத் டேபிள் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம பாசிபிள் த்ரீ வேரியபிள் கேமப்க்கு எப்படி பாசிபிள் குரூப்பிங்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி ஃபோர் வேரியபிள் கேமப்க்கு பாசிபிள் குரூப்பிங்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன குரூப்பிங் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 8 குரூப்பிங் பார்க்குறோம், அதாவது 8 செல்ஸை குரூப் பண்ணுற மாதிரி குரூப்பிங் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து எல்லாமே ஹரிசான்டலாக அந்த 8 செல்ஸும் இருக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ஸோ இப்படியும் குரூப் பண்ணலாம். ஸோ இப்படி செகண்ட் பாசிபிலிட்டி என்னென்னா எல்லா 8 செல்ஸுமே இப்படி இருக்கலாம். ஸோ இதுவும் ஒரு பாசிபிலிட்டிஸ். அப்புறம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா செல்ஸுமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ வேலிட் 3 செல் குரூப்பிங். ஸோ இது வந்து பலருக்கு தெரியாது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு என்ன விஷுவலைசேஷன் எடுக்கணும்னா, மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணால் ஸோ இது ரெண்டும் அட்ஜஸ்டண்ட்டாக வரும். ஸோ அந்த விஷுவலைசேஷன், அந்த ஃபோல்டிங் விஷுவலைசேஷன் தான் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இதையும் இந்த சைடும் ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஸோ இந்த 8 செல்ஸும் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ வேலிட் 8 செல் குரூப்பிங். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 8 செல்ஸ்க்கு வேல்யூஸ் என்னென்னு எழுதிடலாம். ஸோ வேல்யூஸ் என்னென்னு எழுதிடலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த செல்ஸ் எல்லாமே குரூப் ஆகிருக்கு. ஸோ இந்த செல்ஸில் காமனான வேல்யூஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ 1 இஸ் அ காமன். ஸோ 1 என்னென்னா ஏ தான் காமன். ஸோ இதோட வேல்யூ வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 8 செல்ஸை குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுத்துல தான் கவர் ஆகுது. இந்த ரெண்டுத்தில் காமனாக எது இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 தான் இருக்குது. ஸோ வந்து 0னா வந்து அந்த வேரியபிள் பார். ஸோ 0 வந்து ஃபஸ்ட் வேரியபிள் என்னென்னா சி. ஸோ அதனால் சி பார். ஸோ இதோட வேல்யூ வந்து சி. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கிட்டோம்னா இங்கே வந்து இந்த மாதிரி குரூப்பிங்ஸ் இருக்குது. இங்கே இந்த மாதிரி குரூப்பிங்ஸில் என்னென்ன காமன் வேல்யூஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து செகண்ட் டிஜிட் தான் காமன் வேல்யூ. செகண்ட் டிஜிட் என்ன 0னு இருக்குது. ஸோ செகண்ட் டிஜிட் வந்து பி. ஸோ 0னு இருக்கனால நம்ம வந்து பி பார். ஸோ இந்த குரூப்பிங்கோட வேல்யூ வந்து பி பார். ஓகே, நம்ம அடுத்தது பார்த்துருவோம். ஸோ இந்த குரூப்பிங்கோட வேல்யூ என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து எது வந்து காமன் பார்ப்போம். ஸோ எது காமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தான் காமன், அதாவது செகண்ட் லெட்டர் தான் காமன். செகண்ட் லெட்டர்னா டி. 0 இருக்கிறனால வந்து நம்ம வந்து டி பார்னு போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் 8 செல் குரூப்பிங். ஸோ வேறு எந்த குரூப்பிங்ஸும் கிடையாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4 செல் குரூப்பிங்க்கு போயிடுவோம். ஓகே, இப்போ பார்க்க போகிறது என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 4 செல் குரூப்பிங். ஓகேங்களா? ஸோ 4 செல் குரூப்பிங் வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி குரூப் பண்ணலாம். 4 கண்டிகஸ் செல்ஸை இந்த மாதிரி குரூப் பண்ணலாம். ஸோ திஸ் கேன் அப்பியர் இன் எனிவேர் இந்த கேமேப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாட்டினா இந்த ஃபோல்டிங் படி ஃபஸ்ட்டு 2 செல்ஸும் லாஸ்ட்டு 2 செல்ஸும் இந்த மாதிரி குரூப் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வேலிட். இது வந்து ஹரிசோண்டலாக இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். இப்போது தேர்டுது பார்த்திங்கன்னா வந்து வெர்டிக்கலாக வந்து ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 4 செல்ஸையும் குரூப் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ வேலிட் குரூப்பிங், 4 செல் குரூப்பிங். ஸோ இது வந்து பலருக்கு தெரியாது. இப்போ 4th 1 நம்ம பார்க்க போகிறது பலருக்கு தெரியாது. அது வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கார்னர் செல்ஸையும் குரூப் பண்ணுறது. ஸோ இது வந்து ரெண்டு ஃபோல்டிங், அதாவது வெர்டிக்கல் ஃபோல்டிங்கும் ஹரிசான்டல் ஃபோல்டிங்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த 4 செல்ஸும் ஆக்சுவலாக வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ வேலிட் 4 செல் குரூப்பிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த குரூப்பிங்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூஸ் எழுதிடுவோம். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இப்போது இந்த ரெண்டு செல்ஸ் குரூப்பாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் காமன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ தான் காமன். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் தான் காமன், அதாவது ஜீரோ இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏ பார்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ரெண்டு இதில் இது தான் காமன். ஸோ இந்த ரெண்டு இதில் ஃபஸ்ட்டு டிஜிட் ஃபஸ்ட்டு டிஜிட் காமன். ஃபஸ்ட்டு டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ இது வந்து சி பார். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் இதுக்கு போயிடுவோம். செகண்ட் இதில் வந்து எது காமன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் டிஜிட் தான் காமன். செகண்ட் டிஜிட் வந்து ஒன் இருக்குது. செகண்ட் டிஜிட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி. ஸோ டைரெக்டாக அந்த வேரியபிள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டாப்பில் வந்து எது எது காமன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல தான் செல்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் எது காமன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ, அதாவது செகண்ட் டிஜிட் தான் காமனாக இருக்குது. செகண்ட் டிஜிட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டி. ஸோ ஜீரோ இருக்கிறனால நம்ம வந்து பார் போட்டுரும். ஸோ பி டாட் டி தான், டி பார் தான் வந்து இதோடய வேல்யூ. ஓகே. சிமிலர்லி இப்போ தேர்ட் இதுக்கு போயிடுவோம். தேர்ட் இதில் இதுவும் இதுவும் காமனாக இருக்குது. இதுவும் காமனில் என்னென்னா செகண்ட் வேல்யூ, செகண்ட் டிஜிட் தான் காமனாக இருக்குது. செகண்ட் டிஜிட் என்னென்னு பார்த்திங்கன்னா பி. ஸோ ஜீரோ இருக்கிறனால நம்ம வந்து பி பார் போடுறோம். ஓகே. சிமிலர்லி இதில் வந்து இந்தெந்த செல்ஸ் தான் கவர் ஆகிருக்கு, இந்தெந்த செல்ஸில் கவர் ஆகிருக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னென்னா சி. ஸோ ஜீரோ இருக்கிறனால நம்ம வந்து பி சி பார் போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போது நம்ம கடைசியாக பார்த்த டிஃப்ரெண்ட்டான ஃபோர் குரூப்பிங் வந்து ஃபோர் செல் குரூப்பிங்க்கு என்ன வேல்யூன்னு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து இந்த செல்லும் காமனாக இருக்குது. ஸோ இந்த செல்லும் காமனாக இருக்குன்னா இதில் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பி செகண்ட் டிஜிட் தான் காமனாக இருக்குது. ஜீரோ காமனாக இருக்கிறதுனால நம்ம வந்து பி பார்னு போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த செல்லும் காமனாக இருக்குது. ஸோ இந்த செல்லும் காமனாக இருக்கிறதுல என்ன வேல்யூன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் டிஜிட் தான் காமனாக இருக்குது. ஸோ செகண்ட் டிஜிட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் டிஜிட் வந்து டி. ஸோ வந்து இது வந்து டி போட்டுக்கிட்டோம். ஆனால் ஜீரோ தான் காமன். ஸோ அதே மாதிரி ஜீரோ காமனாக இருக்கனால டி பார் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர் செல் குரூப்பிங் அண்ட் டூ செல் குரூப்பிங். அதே மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸாக த்ரீ செல் குரூப்பிங்கில் எப்படி, ஐ மீன் த்ரீ வேரியபிள் கேம் அப்பில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ சிமிலர் திங் தான். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ரிப்பீட் இட் அகெயின். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதனால் வந்து எங்கெங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்கோ அதை வந்து குரூப் பண்ணிகிட்ருந்தோம். நம்ம வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் பார்க்கும்போது நம்ம வந்து இதே குரூப்பிங் தான் பண்ணணும். ஆனால் நான் ஜீரோஸ் எல்லாம் குரூப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம கிளியராக வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் வேரியபிள் கேம் அப் பார்ப்போம். பாய்.